சில சமயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உறவுக்காரங்க பங்காளி காய்ச்சல்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? அண்ணன் தம்பி இருந்துட்டானா ஒரு வீட்டில் ஏதோ ராமனும் லட்சுமணனும் இருந்துட்டா அது வேறு விஷயம், பரதனா கிடச்சிட்டா அது வேறு விஷயம். மனைவி அந்த அம்மா வந்து சொல்லிடுறதுல இருந்தால் ஊமை மாதிரி இருக்காத, போய் சட்டுன்னு பேசி அவங்களுக்கும் நமக்கும் அந்து போச்சு முடிச்சிடுவா அவங்களும் இருக்காங்க. சில வீடுகளில் இந்த தகராறு இருக்குது, பையங்களும் என்ன செய்கிறான் உறவுகளில் மனைவி பேச்சை கேட்டுக்கிட்டு அப்பா அம்மா கூட இப்படி ஒரு பார்வை பார்த்து வார்த்தைகளை எப்படி விடுறதுன்றது அறியாமல் கூட சில நேரங்களில் உறவுகளை விட்டுறான் பிள்ளைய. பங்காளி காய்ச்சல் என்னத்துக்கு இங்கே போகணும், பாரதமே பங்காளி சண்டை தானே. அப்போது இப்படி ஒரு தகராறு எப்போதுமே உறவுகளுக்குள்ளே சொத்துன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் வந்துடும். நட்பில் ஒரு நெருக்கம் இதையெல்லாம் கவனிப்பதில்லை, ஒரு நெகிழ்ச்சி அவர்களுக்குள்ளே இருக்கத்தான் இருக்குது. இங்கே கொஞ்சம் விட்டு நிற்கிற ஒரு தன்மை. இவ்வளவுக்கு நம்ம அண்ணன் தம்பி ஒரு தாயினுடைய சேலையை விரித்து படுத்த ஆட்கள் கிராமங்களில். தோளுக்கு மேலே போன உற்பாடு என்ன ஆகிட்டான், பங்காளி ஆகிட்டானே போச்சே. அப்போ இந்த நெருக்கடி இங்கே இருக்குது, சொத்து நெருக்கடின்றதுக்கு இங்கே வரல. ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் என்று கேட்டால் நண்பனிடத்தில் நம்ம எதையாவது வாங்கலாம். ஏதாவது ஒரு நெருக்கடி நமக்குன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் நமக்கு நம்ம சொந்தத்தில் போய் கேட்குறோம் பாருங்கள், கேட்க முடியல கேட்க முடியுமா? கேட்டோம்னா அவன் ஒரு நாள் முழுக்க நமக்கு பாடம் போதிப்பான். நீ தலையை சீவையாமல் அலட்டிக்கிட்டு தெரியும் போதே நான் பார்த்தேன், நீ என்ன ஆக போகிறேன்னு நினச்சேன் வந்து நிற்கிற பத்தியா அப்படின்னு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசிட்டு என்கிட்ட இல்லைப்பா. ஆனால் நட்பில் என் அழுகையை அவன் பார்க்குறான், என்னடா என்னடா அழைச்சி சொல்கிறா, திரும்ப திரும்ப கேட்குறான். இவன் சொல்லணும்னு நினைக்கிறான், ஆனாலும் இவன் மனசுக்குள்ளே தெரியுது நம்மளை மாதிரி தானே அவனும் இருக்கிறான், ஏழப்பே தானே அவன்கிட்ட சொல்லி என்ன செய்யன்னு மறுகிறான் பிள்ளை. ஒன்றும் இல்லை, ஒரு 10,000 ரூபா வேணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ நிலமை, என்ன காரணம் என்ன காரணம் என்ன காரணம், அப்படியா அப்படியா அப்படியான்றான். மனசு எங்கெங்கே ஓடுது, எங்கே போய் புரட்டினா எப்படி புரட்டினான்னு சொல்ல முடியாது, உண்டியை புரட்டுனுவான். கொண்டு வந்துட்டானே, விடுங்கடா டே, எனக்கு ஒன்று நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு செய்ய மாட்டீங்களா? சொல்லுங்கடா, நீங்கள் செய்வீங்களா இல்லையாடா, எனக்கு ஒன்றுன்னா நாளைக்கு நீங்கள் செய்ய மாட்டீங்களா? உடுக்கை இழந்தவன் கை போல் அங்கே இடுக்கன் களைவதாம் நட்புடானா சொன்னாங்க இல்லையா. இது எதுக்காக கொண்டு போய் நண்பனுக்கு போட்டார் பெரியவர்? நம்முடைய சொந்த பந்தங்களுக்குள்ளே இதை சொல்லியிருந்திருக்கணும், ஆனால் அது உரிமை பற்றியே நிற்கும். தனக்கு அவன் என்ன செஞ்சான், இவன் நம்ம என்ன செஞ்சான், 3 கல்யாணத்துக்கு நான் போய் செஞ்சுருக்கோம்யா, அந்த 3000 திருப்பி கொடுக்க வேண்டாமையா, வெறும் 100 ரூபாய் கொடுத்துட்டு போயிருக்காயா, இப்போ 4வது கல்யாணத்துக்கு வந்து பத்திரிக்கை வச்சிருக்கான், நீ போறியா? உறவில் பணம் நெருக்கடியை கொடுத்துருது, நட்பில் இல்லை. நட்பு தன்னுடைய உயிரையும் கொடுக்கணும், உயிரையும் கொடுக்கணும். நட்பு என்று வந்த உடனேயே ஔவையாராக இருந்தாலும் சரி கபிலராக இருந்தாலும் சரி தங்களை அறியாமலேயே அவர் மன்னருக்குக்காக பாடல்கள் பாடுவதல்ல, பின்னரே போகிற காட்சிகள். அதுபோல் ஜடாய் ஒருவன் போதாதா, இப்போ நடைமுறையில் பார்த்தா உங்களுக்கு, நீங்கள் சொல்லுகிறத பார்த்தா இங்கே அந்த புயல் வந்தபோது நீங்கள் பட்டிருக்கிற பாட்டில் 7 நாளாக லைட் இல்லையா, அதுக்கே இந்த பாடுபடுறீங்களே, கொடுத்து வச்சு மக்கள் நாங்கள் பேசவும் வாயில்லை ஒன்றும் சொல்லவும் முடியாது நாங்கள்.
பொதுவாக பார்த்தோம் சொன்னால் பெரியோர்களே, நல்ல நட்பு, நல்ல உறவு, நல்ல உறவை நான் குறைக்க மாட்டேன். ஆனால் நட்பு உறவாக தன்னை உயர்த்துகிறது, ஒரு பெருமை விஷயம். ஏன்னா வந்தவன் நம்மோடு நண்பனாக வருகிறான், நம்முடைய பிள்ளைகள் அவனை பார்த்து உறவாகவே நண்பனை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னார். ஒரு நட்பு உறவாகிறது, உறவு உறவாகவே நிற்கிறது. அதனால் என்றென்றும் கை கொடுப்பது நட்பே என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன்.